ஹே கைஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பாசிவ் இன்கம் வந்து கொண்டு வரலாம், அதாவது எப்படி எக்ஸ்ட்ரா கிரிப்டோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறேன். அதுவும் பைனான்ஸில் எப்படி எக்ஸ்ட்ரா கிரிப்டோ ஏர்ன் பண்ணலாம், அதாவது பை லாக்டு ஸ்டேக்கிங், பை ஃப்ளெக்சிபிள் சேவிங்ஸ்னு அந்த மாதிரி நிறையா இருக்குது, அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு பைனான்ஸ் லைட் வெர்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேயா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா பைனான்ஸ் ஏர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நிறையா வரும். பட்டு நீங்கள் அப்படி போகிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கேயே கொடுத்துருக்க பாருங்கள். நீங்கள் வந்து கேரண்டீடு ஹை ஈல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு, ஹை ஈல்டு போகாதீங்க. ஹை ஈல்டு போனீங்கன்னா உங்கள் ஃபண்ட்ஸுக்கே ரிஸ்க்கு நிறையா கிடைக்கும். பட்டு ப்ராப்ளம் என்னென்னா, அந்த ஃபண்ட்ஸ் லாஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹை ஈல்டு வந்து மேக்ஸிமம் தவிர்க்க பாருங்கள். ஆட்டோ இன்வெஸ்ட் அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் வந்து யூஎஸ்டிடி போட்டு வச்சுக்கணும். ஓகேயா? போட்டு வச்சிட்டிங்கன்னா பைனான்ஸ் என்ன பண்ணுவான்னா, ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் எக்ஸ்ட்ராவும் சேர்த்தி மட்டும் சேர்த்தியே கொடுக்குறான். ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடவே என்ன பண்ணுறான்னா, அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காயினுக்கும் ஒரு இன்கம் கொடுத்துட்டே இருக்கான், எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டே இருக்கான். அதுக்கு தான் இதை வந்து ஆட்டோ இன்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான். ஸோ நான் வந்து சொல்கிறேன், கேளுங்க. இங்கே சர்ச்சில் போங்க. சர்ச்சில் போய் உங்களுக்கு என்ன காயின் வேணுமோ அது பேர் கொடுங்க. நான் இப்போ அடான்னு கொடுக்குறேன். ஓகேயா? இப்போ அடாவில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டு ஸ்டேக்கிங் தான் இருக்குது. ஸோ ஃப்ளெக்சிபிள் இருக்குது. ஸோ ஃப்ளெக்சிபிள்னால் என்னென்னா, நீங்கள் எப்போ ஆனாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளெக்சிபிள் நான் போட்டேன்னு வைங்களேன், ஃப்ளெக்சிபிள் நான் வந்து போட்டேன்னா எனக்கு வந்து டெய்லியும் பார்த்திங்கன்னா 0.005 அடா கிடைக்குது. ஓகேயா? ஃப்ளெக்சிபிளில். ஸோ ஃப்ளெக்சிபிள் வந்து நீங்கள் எப்போ ஆனாலும் எடுத்துக்கலாம் கைஸ், அதுதான் ஃப்ளெக்சிபிள். பட் லாக்டு ஸ்டேக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30 டேஸ் 60 டேஸ் இருக்குல்ல. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான நாளில் லாக்கிங் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அதிகமாக ரிவார்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், 30 டேஸில் நான் வந்து போடுறேன், எனக்கு வந்து ஒரு ஆடாக தான் கிடைக்குது கரெக்டாக. அதுவே நான் 60 டேஸில் போட்டேன்னு வைங்க, அதே 60 டேஸில் போட்டால் எனக்கு 5 ஆடாக கிடைக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அதிகமான நாளில் போடுறது உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் ஸ்டிக்கிங்கில் என்ன ப்ராப்ளம்னா கைஸ், நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிள் மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாது. நீங்கள் இப்போஸ் நான் வந்து எக்ஸாம்பிள் 60 டேஸ் லாக் அப் வைக்கிறேன்னா 60 டேஸ் அது லாக்லேயே தான் இருக்கும். என்னால் வந்து அந்த கிரிப்டோ வந்து எப்போ எடுத்து செல்லலாம் பண்ண முடியாது. அந்த 60 டேஸ் வரைக்கும் அது அப்படியே லாக்லேயே கிடைக்கும். நம்மளால் அந்த ஃபண்ட்ஸை ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். அதுதான் லாக்கெட்டில் இருக்கிற பிரச்சனை. பட் ஃப்ளெக்சிபிளில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ நான் வந்து செல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா டக்குன்னு செல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ளெக்சிபிளில் இருக்கிறது. ஸோ லாக்கெட்லேயும் நீங்கள் ரெடீம் பண்ணலாம் கைஸ். பட் ரெடீம் பண்ணிங்கன்னா இப்போது என்ன ஆயிரும்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 20-30 நாள் போட்டு வச்சுக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 20th டேயில் வந்து நான் வந்து அதை வந்து ரெடீம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சில டைம் அது ரெடீம் ஆகும் கைஸ், பட் சில டைம் வந்து ரெடீமும் ஆகாது. அந்த மாதிரியும் நான் நடந்திருக்கேன் எனக்கு. பட் ரெடீம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இப்போ எக்ஸாம்பிள் அந்த 20 டேஸுக்கு எனக்கு வந்து ஒரு 0.5 ஆடாக கிடச்சிருக்குல்ல கைஸ், அந்த 0.5 ஆடாக வந்து நான் லாக் பண்ணி வச்சிருக்கிறது மைனஸ் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட 395 இருக்கா, இப்போ நான் வந்து 30 டேஸ் லாக்அப் வைக்கிறேன், 20 டேஸில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடா கிடச்சிருக்கு. சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 20 டேஸில் எனக்கு ஒரு அடா கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து ரெடீம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 395 வராது, 394 வரும். அவன் வந்து ஒன்றை மைனஸ் பண்ணிடுவான். அந்த ரிவார்டை அப்படியே அவன் மைனஸ் பண்ணி தான் கைஸ் நம்மளுக்கு வந்து ரெடீமே பண்ணுறான். அது ரெடீம் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா 2 நாள் ஆயிடுது, அட்லீஸ்ட் ரெடீமே வரதுக்கு 2 நாள் ஆயிடுது. அப்புறம் லாக்கெட் செய்யுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த 30 நாள் முடிஞ்சதுன்னு வைங்களேன், 30 நாள் முடிஞ்சு உங்களுக்கு எப்போ உங்கள் ஃபண்ட்ஸ் திரும்ப வரும்னா, அந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும் கைஸ். அந்த லாக்கெட் ஸ்டேக்கிங் ரிவார்டு இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். பட் அந்த ஃபைனல் அந்த 30 நாள் முடிஞ்சு 32வது நாளில் தான் உங்களோட அந்த நீங்கள் போட்டு வச்சுருக்கிற அடா வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அடாவே போடுறேன். இப்போ வந்து நான் லாக்கெட் ஸ்டேக்கிங்கில் 60 டேஸ் வைக்க போகிறேன், வைக்கலாம் தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கோட்டு வாலெட்டு. இப்போ முன்னாடியே நான் இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து சிடிஎஸ்ஐ எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. சிடிஎஸ்ஐ வந்து உங்களுக்கு வந்து டெய்லி இன்கம் வரதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சிடிஎஸ்ஐ வந்து எனக்கு டெய்லி இன்கம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து சொல்ல வரேன், லாக்கெட் ஸ்டேக்கிங்கில் டெய்லி வரும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இதான் கேஸ் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வருது. ஹே கேஸ், அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளெக்சிபிள் சேவிங்கில் ஆட்டோ சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த ஆட்டோ சப்ஸ்கிரைப் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து டெய்லியுமே அந்த ஃப்ளெக்சிபிள் ரிவார்டு கிடைக்கும்ல கைஸ், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரண்ட் ரெண்ட் பேலன்ஸோடு போய் ஆட் ஆகிக்கும். ஸோ அது வந்து உங்கள் அதுவுமே சேர்த்தி போய் ஆட் ஆகிட்டே இருக்கும் கைஸ். அதுதான் வந்து ஆட்டோ சப்ஸ்கிரைப்ங்கிறது. உங்களுக்கு டெய்லியும் கிடைக்கிற ரிவார்டுமே பார்த்திங்கன்னா
உங்களோட இப்போ டோட்டல் ரெண்டை நீங்கள் ஃப்ளெக்சிபிளில் வச்சுருப்பீங்களே அதோட போய் அதுவும் ஆட் ஆகிக்கும், அந்த ரிவார்டும் போய் ஆட் ஆகிக்கும். அதனால தான் ஆட்டோ சப்ஸ்கிரைப் ஆனில் வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன்.